பாருங்க, திருமகளுடன் அப்போ அதாவது அவர் நினைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை எப்போ எப்படியாவது கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு தாயினை திட்டே இருக்காராம். அதாவது அதிமுக திமுக அவங்களுக்குள்ள இருக்கிற மோதல்ல இது இடதுசாரிகளுக்கு ரொம்ப வந்து இப்போ இடைஞ்சல் தான். அதனால திருமாவளவனும் அண்ணாமலை வந்து வளர்ந்துக்கூடாது, வளர்ந்தா நம்மளுடைய குழப்பு மண் விழுந்துரும் அப்படின்னு ஒரு இதுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாருங்க, இப்போ வந்து திருமாவளவன் வந்து உண்மையிலே அந்த சமுதாயத்துக்கு கூட நல்லவர் கிடையாது. இது அந்த சமுதாய மக்கள் இப்போ அறிந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரியுது இவர் வந்து அவர் வந்து சுயநலவாதி, அதாவது அவர் வந்து யாருக்கும் ஒன்றும் நல்லது செய்ய போகிறது கிடையாது. பாருங்க பாரதிய ஜனதாவில் வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து அதாவது பட்டியல மக்கள் வந்து நிறைய வந்து ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க கடா பிரியசாமி இப்போ அவர் வந்து வந்துட்டார். அவர் வந்து நிறைய வந்து திருமணம் பற்றி நிறைய வந்து கம்ப்ளைண்ட்டு, அடுத்தால அவர் அவர் யாரு என்ன பூரா போட்டு உடைச்சிட்டாரு. இதில் வந்து அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காரு திருமாவளவன். அதாவது அண்ணாமலை அதனால தான் அண்ணாமலை கைது பண்ண வந்துருக்காரு. அண்ணாமலை ஒரு நாள் கைது பண்ண முடியாது. அப்படி கைது பண்ணுவீங்க திமுக கண்டு முந்தமாயிரும். அதுக்கு தமிழ்நாட்டு மக்களே தான் அது இது பண்ணிடுவாங்க அதுக்கு எலெக்ஷன் டைத்தில். அதனால நடக்காத விஷயத்தெல்லாம் பேசாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு ஜாதி கட்சின்னா அது மக்களுக்கு நன்மை பண்ணுங்க. எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அடுத்தால இங்கு இடதுசாரி கட்சிகள் நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள். இது வெளிநாட்டுடைய சதி வேலைகள் பூரா பண்ணதுக்கு தான் அது 50 வருஷம் முன்னே வந்தது. இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் பாருங்க இது வந்து இந்த இடதுசாரி கட்சிகள் பூராமே ரஷ்யாவுடைய மூலமாக தான் இந்தியாவுக்குள்ள வந்தது. அதுக்கு பிறகு ரஷ்யா வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு வேற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சைனாக்காரன் அதை பிரிச்சுக்கிட்டான். இப்போ சைனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த இந்தியாவில் உள்ள கட்சிகள் பூரா இருக்குது. அதனால சைனா யாருன்னு நமக்கு தெரியும், நமக்கு விரோதமானது. அப்படிங்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்தியாவுக்கு விரோதமான கட்சிகளாம். இதான் ஒன்று. அதனால தான் என்னைக்குனாலும் அவங்க கட்சிகள் பூரா பாருங்க மிலிட்ரியை குறை பேசுவான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். காரணம் தெரியுமா, மிலிட்ரி அடுத்த காவி ரெண்டு தான் அவங்களுக்கு எதிர். ஏன்னா இந்த நாட்டுடைய பாதுகாப்பே அதான். அதனால தான் கம்யூனிஸ்ட்காரன் பூரா நம்ம இந்துக்களை அதிகமாக குறைஞ்சி பேசுவாங்க. இது ரொம்ப நாள் நடக்காது, இனிமும் நடக்காது. தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு.